இதுதான் நம்ம ஊர் நாட்டு சோளம். அழகா வெள்ளை வெள்ளையன்னு வெடிக்கும். இது பாப்கார்னை விட சூப்பரா வெடிக்கும். இதுதான் கினோவா. நம்ம ஊரு சோளம் மாதிரிதான் இருக்கு. ரிச் இன் ஃபைபர், ஹை புரோட்டீன். அதனால என்னோட சத்து மாவுல இது ஸ்பெஷலா இதை யூஸ் பண்றேன். எல்லா சாமானும் நார்மலா ஷாப்ல இருக்கிற சத்து மாவுல எல்லாமே இருக்கும். நம்ம இதுல ஸ்பெஷலா இது கினோவா ஆட் பண்றோம். ரொம்ப ஹை ஃபிளேம்ல இதை வறுக்க கூடாது. சிம்ல வச்சுதான் பண்ணோம். ரொம்ப ஃப்ரையும் பண்ணக்கூடாது. லைட்டா வறுத்துனா, லைட்டா ரோஸ்ட் பண்ணா போறோம், நமக்கு சத்து மாவுல வண்டி விண்டு வராம இருக்கிறதுக்காகவும். வறு இந்த ஈரப்பதம் இருந்தா போயிடும் இல்லையா, அதுக்காக தான் வறுக்கணும். ஸோ ரொம்ப நேரம் வறுக்கணும், டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுல சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போறோம். இத வறுக்கறச்ச ஒரு கமகமான ஒரு வாசனை வரும் பாருங்க. அது அப்படியே நம்ம சத்து மாவு போடுற போதும் கஞ்சியா போடும் போதும் வரும். பால் ஆட் பண்ணி சாப்பிடலாம், மோர் ஆட் பண்ணி சாப்பிடலாம், இல்ல அப்படியே திக்கா போரிஜ் மாதிரி பண்ணிட்டு நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ இல்லை நார்மல் சுகரோ சேர்த்து கெட்டியாகவும் சாப்பிடலாம். பால் அலர்ஜிக்கு இருக்கிறவங்க, பால் சேர்த்துக்க முடியாதவங்க உப்பும் மோரும் போட்டு சாப்பிடலாம்.